உதய டிஜிட்டல் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. ஒரேஞ்ச் பழத்தோலை வெயிலில் காய வைத்து பொடி செய்து பாலுடன் கலந்து சருமத்தில் தடவி அரை மணி நேரம் கழித்து கழுவி வந்தால் வெயிலில் ஏற்பட்ட கருமை மறையும். கீழாநெல்லி வேரை எடுத்து சுத்தம் செய்து அதனை துண்டுகளாக்கி தேங்காய் எண்ணெயில் அல்லது நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி அதனை தலையில் தொடர்ந்து தடவி வந்தால் முடி வளரும். பப்பாளி பழ சாற்றுடன் காய்ச்சாத சாதாரண பால் அல்லது தயிரின் மேல் இருக்கும் ஆடையை எடுத்து நன்றாக பேஸ்ட் போல் கலந்து முகத்தில் இருக்கும் சுருக்கங்கள் மேல் போட்டு வந்தால் ஆரம்ப நிலையில் இருக்கும் சுருக்கங்கள் காணாமல் போய்விடும். கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம் 4 நன்றாக அரைத்து அத்துடன் தயிர் சேர்த்து தலைக்கு தேய்த்து குளித்தால் கூந்தல் அடர்த்தியாக வளரும். பப்பாளி பழத்தை நன்கு மைபோல் அரைத்து அதை பாதங்களில் வெடிப்பு உள்ள பகுதிகளில் தேய்க்க வேண்டும். அவை உலர்ந்ததும் பாதத்தை தண்ணீரில் நனைத்து தேய்க்க வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து செய்து வந்தால் பித்த வெடிப்பு குணமாகும். வாய்ப்புண் உள்ளவர்கள் பச்சை தேங்காயை காலையில் வெறும் வயிற்றில் 2 கீற்றுக்கள் தினமும் தொடர்ந்து மென்று சாப்பிட்டு வந்தால் கூடிய விரைவில் வாய்ப்புண் ஆறும். இது போன்ற சுவாரஸ்யமான மருத்துவ குறிப்போடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் நிஷா தரணீஸ்வரன்.